Hi guys, welcome to Wellfitube. I'm Sambathan. Shivakannan, let's fish பண்ண போறோம். ரொம்பவே சூப்பரா டிஃபரண்டா டேஸ்டா பண்ண போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் இந்த மாதிரி நல்லா வரி வரியா நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்பதான் மசாலா நம்மளுக்கு நல்லா உள்ள இறங்கி வரும். மீனை நம்ம நல்லா அழகா நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்ததா லேஸ் ஃபிஷ்ஷுக்கு மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், சால்ட் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையை போட்டுடலாம். நம்மளுக்கு ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் நம்மளுக்கு தனியாக தெரியும், அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். லெமன் சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம், அது கூட ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிப்போம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு, அப்படியே நம்ம மீனில் தடவிடலாம். நல்லா ஓவர் லேயராக நம்ம உள்ளே இறக்கணும். எந்த அளவுக்கு மசாலா நல்லா நம்ம கலக்கி வரோமோ அந்த அளவுக்கு மீனில் நம்மளுக்கு நல்லா ஊறி வரும். மீனை கட் பண்ணி மசாலா போட்டோம், இதை அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் மூடி ஊற வச்சிடலாம். லேஸ் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, உடைச்சிடலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா போட்டு 1 hour ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் என்ன பண்ணோம்னா முட்டையை உடச்சி ஊற்றி அதை லேஸில் அமுக்கி அப்படியே நம்ம எண்ணெயில் பொறிக்கணும். லேஸில் அமுக்கின உடனே நம்ம எண்ணெயில் பொறிச்சிடணும். லேட் ஆயிடுச்சு அப்படின்னா லேஸ் அந்த அளவுக்கு பொறிஞ்சு வராது. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை கலக்கியாச்சு, இப்போ இதில் மீன் எடுத்து அமைக்கிடலாம். மசாலாவில் மீன் நல்லா ஊறிடுச்சு நம்மளுக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஊறியிருக்கு அப்படின்னு. சூப்பராக ஊறியிருக்கு, இப்போ இதை அப்படியே முட்டையில் அமைக்கிடலாம்.
பாருங்க லேஸ் நமக்கு சூப்பரா பிடிச்சிருச்சு லேட் பண்ணாம அப்படியே நம்ம எண்ணெயில பொரிச்சற வேண்டியதுதான் லேஸ் பீஸ் பொரிச்சறலாம் எண்ணெயில மீன் லேஸ்ல அமுக்கன உடனே நம்ம எண்ணெயில பொரிச்சுறணும் அப்பதான் நமக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் அடுத்து சம்பத் கான் லேஸ் ஃபிஷ் ரொம்பவே டிஃபரண்டான சூப்பரான லேஸ் ஃபிஷ் நமக்கு ரெடி ஆயிருச்சு சாப்பிட வேண்டியதான் சாப்பிட வேண்டியதான் நல்ல தண்ணி தண்ணியா நமக்கு லேயர் லேயரா வெந்திருக்கு இல்ல ஒரு லேயர் மட்டும் நம்ம எடுத்துருவோம் அடடா சூப்பரான ஃபிஷ் நமக்கு ரெடி ஆயிருச்சு மொறு 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 மொறுன்னு இருக்குங்க சத்தியான டேஸ்ட் லேஸ் ஃபிஷ்ல அருமையான ஒரு சென்டர் ஃபீஸ் அப்படியே பிச்சோம்னா அப்படியே நல்லா சூப்பரா வெந்திருக்குது அடடா அருமையான ஒரு பீஸ் மீனோட மீட் பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டா இருக்குது லேஸ் பாத்தீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்குது ரெண்டு சேரும்போது வேற லெவல் டேஸ்ட் அடடா வேற 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 லெவல் ரொம்ப சூப்பரான மீன் மீனை சாப்பிட்டோன்னே மேலே சும்மா முறு 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 முறுன்னு ரொம்ப டேஸ்டாக இருக்குது நம்ம பெத்த பீஸ் பெருமாள் வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு தகவல் சொல்ல போகிறாரு ஆமாங்க எப்போ போல எனக்கு பெத்த பீஸ் தான் கிடைக்குது நான் என்ன பண்ணுறது விடுவோமா நாங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய பீஸு அது வால் பீஸு இன்னைக்கு கடிச்சு தும்சம் பண்ணிடுவோம் நினைக்கிறேன் எங்கள் வேல் ஃபிட்டு சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது மறக்காமல் எங்கள் சேனலில் பார்த்துருங்க அவ்வளோதாங்க இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் பாய்